எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவர் நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவு கொடு அப்படின்னு. ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னைய பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். உனக்கு இஷ்டம் தான், நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பார்த்துக்க. ஒரு ஓமலூரை சார்ந்த ஒரு இளைஞன் வந்தான், வந்துட்டு அண்ணா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆடி 12க்கு தீரன் சின்னமலை விழாவுக்கு போகிறதுக்கு லீவு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வேலையே விட்டண்ணா அப்படின்னா. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு, என்னது பெருமை பேசுகிறியா நீ, முதல்ல போய் ஏதாவது வேறு வேலையை தேடு, இல்லை அந்த வேலையிலே போய் மன்னிப்பு கேட்டு வேலையில் செய்கிற, அப்புறமா நீ இயக்கத்துக்கு பணியாற்றுறதுக்கு வா. இப்படி தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒன்று வேணும், நீங்கள் வந்து தொழிலோ ஏதோ ஒன்று இல்லாமல் வெறும் அரசியல் தான் பண்ணுறோம்னு சொன்னால் அப்போ அரசியலில் லாபத்தை தேட ஆரம்பிச்சிருவீங்க. அரசியல் கெட்டு போனதுக்கு காரணமே அதுதான். முழு நேர தொழிலாக என்றைக்கு ஒரு சிலர் அரசியலை பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தான் வந்து அரசியலில் ஊழல் லஞ்சம் அத்தனை விஷயங்களும் உருவானது அன்னைக்கு தான். அதனால் கண்டிப்பாக வந்து என்னை பற்றி நான் என்ன செய்கிறேன் என்பதை கேட்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.